திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் தந்தை மறைவை ஒட்டி அவரது குடும்பத்திற்கு இபிஎஸ் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கேட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதிப்பு கிடையாது என்றும் இந்த ஆண்டில் இதுவரை 595 கொலைகள் நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். தினந்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது. ஜனவரி 1 முதல் 200 நாட்களில் 595 கொலைகள் நடந்துள்ளது இந்த விடியா திமுக ஆட்சியில். இன்றைக்கு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை அளிக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.